சாய்ந்தமருது பள்ளி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. சாய்ந்தமருதுக்கு ஒரு நகர சேவை பெற நாங்கள் விட மாட்டோம் என்று அரசியல் கட்சிகளும் அதிகாரம் உள்ள எம்பிக்களும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சாய்ந்தமருதி ஒரு எம்பி இல்லை, கல்மை தொகுதிக்கென்று அமைக்கப்பட்ட எம்பியும் கூட என்ன சொல்கிறார், சாய்ந்தமருதுக்கு எந்த உயிரிழக்கும் வரைக்கும் நான் நகரசபை தரமாட்டேன் பகிரங்கமாக கூறிட்டார். யார் அவருக்கு போட் போட்டாகிறாரு? நாம தான். அப்போ நமக்கே சவால் விடுறார். இந்த மினிஸ்ட்ரி எடுத்தது கூட இதுக்காக வேண்டிதானா? இந்த உள்ளூராட்சி அமைச்சர் மினிஸ்ட்ரி எடுத்தது கூட சாய்ந்தமருக்கு நகரசபை கிடைக்க தடுப்பதற்காக வேண்டியன்னு சொல்லியிருக்கிறார். சாய்ந்தமரை தோற்கடிப்பதற்கென்று பணம் சேர்க்கிறார்கள். அதில் கருத்து என்ன, எந்த எலெக்ஷன் வந்தாலும் நம்ம எல்லாரும் தீர்மானிக்கணும், எங்கட ஊருக்கு ஒரு ஆள் வேணும், எம்பியாக இருந்தால் எம்பி வேணும், மாகாண சபை இருந்தால் மாகாண சபை வேணும், அதுக்கு நாம் ஒற்றுமைப்பட வேண்டும்.